வணக்கம். ஜெம் துளிகள். விருத்தாச்சலம் அருகே ரயில் முன் பாய்ந்து வாலிபர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் புதுக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த நாகராஜ் என்பவரது மகன் 27 வயதான விக்னேஸ்வரன் என்பவர் பூவனூர் ரயில் நிலையத்திற்கு அருகே ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார். இந்நிலையில் விக்னேஸ்வரனுக்கும் அவரது மனைவிக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு தனிமையில் வாழ்ந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து மன அழுத்தம் காரணமாக ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டதாக தெரிய வருகிறது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த விருத்தாச்சலம் இருப்பு பாதை காவல் நிலைய உதவி ஆய்வாளர் அசோகன் வழக்கு பதிவு செய்து உடலை கைப்பற்றி உடல்கூறு ஆய்விற்கு விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தஞ்சையில் கோயிலின் உண்டியலை உடைத்து மர்ம நபர் பணத்தை திருடும் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. தஞ்சை மாவட்டம் தஞ்சை குந்தவை நாச்சியார் மகளிர் கல்லூரி பகுதியில் சித்தி விநாயகர் கோவில் அமைந்துள்ளது. இந்நிலையில் கோவில் வெளிக்கதவு இரும்பு கேட்டில் பக்தர்கள் காணிக்கை செலுத்துவதற்கு வசதியாக குடம் உண்டியல் வைக்கப்பட்டிருந்தது. இதனை அடுத்து அதிகாலை கோயிலுக்கு வந்த பூசாரி உண்டியல் உடைந்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். பின்னர் அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது மர்ம நபர் ஒருவர் அதிகாலை முகமூடி அணிந்து கொண்டு பணத்தை திருடிச் செல்லும் காட்சி பதிவாகியுள்ளது. இதுகுறித்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தஞ்சை தெற்கு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாகர்கோவில் என பெயர் வர காரணமான நாகராஜா கோவில் தை திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் நாகராஜா கோவில் கொடி ஏற்றத்துடன் விழா தொடங்கி 10 நாட்கள் நடைபெறும். அந்த வகையில் கொரோனா தொற்று காரணமாக பக்தர்கள் கொடியேற்ற திருவிழாவை தரிசிக்க குறிப்பிட்ட எண்ணிக்கையில் பொதுமக்கள் அனுமதிக்கப்பட்டனர். இந்நிகழ்ச்சியில் தமிழக தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். காரைக்காலில் புகழ்பெற்ற ஸ்ரீ நித்ய கல்யாண பெருமாள் ஆலய திருவத்தியன உற்சவம் 10 உற்சவம் 7வது நாள் விழா விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்காலில் புகழ்பெற்ற ஸ்ரீ நித்ய கல்யாண பெருமாள் ஆலயத்தின் 10 ராபத்து எனும் திருவத்தியன உற்சவம் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் ஸ்ரீ நித்ய கல்யாண பெருமாள் கிருஷ்ணன் முத்து கொண்டை கபாய் சட்டை வைர அபயஹஸ்தம் உள்ளிட்ட ஆபரணங்கள் சாற்றி வீதி உலா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 7வது நாளன்று ஸ்ரீ திருமங்கை ஆழ்வார் அருளிய பாசுரங்களை கேட்டவாறு சேவை சாதித்தார். பின்னர் ஆலயத்தில் பெருமாளுக்கும் ஸ்ரீ திருமங்கை ஆழ்வாருக்கும் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஆலய அறங்காவலர் குழுவினர் உட்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தஞ்சை மாவட்டத்தில் முழு ஊரடங்கையொட்டி 750 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். தஞ்சை மாவட்டத்தில் முழு ஊரடங்கையொட்டி தஞ்சாவூர் கும்பகோணம் பட்டுக்கோட்டை திருவையாறு உள்ளிட்ட பகுதிகளில் 40,000 மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் மாவட்டம் முழுவதும் 750 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து 85 இடங்களில் தணிக்கை செய்யப்பட்டு மருத்துவம் உள்ளிட்ட அத்தியாவசிய பணிகளுக்கு செல்பவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டனர். இதை அடுத்து விதிகளை மீறி வரக்கூடிய வாகனங்களை காவல்துறையினர் நிறுத்தி எச்சரித்து அனுப்பினர். மேலும் முகக்கவசம் அணியாதவர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. சாயர்புரம் அருகே செல்போன் கேட்டுக் கொடுக்காததால் முதியவர் சரமாரியாக வெட்டி படுகொலை செய்த வாலிபரை காவல்துறையினர் கைது செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் சாயர்புரம் அருகே உள்ள நட்டாத்தியில் இருந்து மீனாட்சிப்பட்டி செல்லும் சாலையில் உள்ள ஓடைப்பாலம் அருகே நாகபத்திரம் என்பவர் மர்ம நபரால் அரிவாளால் தாக்கி கொலை செய்யப்பட்டு கிடந்துள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த சாயர்புரம் காவல்துறையினர் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி விசாரணை
விசாரணை மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து நட்டாத்தி ஓட்டை காடு பகுதியில் சுற்றித் திரிந்தவரை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் அவர் தங்கராஜ் என்பது தெரிய வந்தது. இதனை அடுத்து தனிப்படை காவல்துறையினர் தங்கராஜ் என்பவரை கைது செய்து அவரிடம் இருந்த கொலை செய்ய பயன்படுத்தப்பட்ட அரிவாளையும் செல்போனையும் பறிமுதல் செய்தனர். மேலும் கொலை குற்றவாளியை துரிதமாக செயல்பட்டு உடனடியாக கைது செய்த தனிப்படை காவல்துறையினரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் அனைவரையும் பாராட்டினார். வள்ளியூரில் ஊரடங்கு உத்தரவின் காரணமாக அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டு சாலைகள் வெறிச்சோடி காணப்பட்டது. நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளதால் ஆள் நடமாட்டம் இல்லாமல் சாலைகள் வெறிச்சோடி காணப்பட்டது. இந்நிலையில் பால் மற்றும் மருந்து கடைகள் வழக்கம்போல் செயல்பட்டன. இதனைத் தொடர்ந்து ஹோட்டல்களில் பார்சல் சேவைக்கு உணவு டெலிவரி செய்யும் நிறுவனங்கள் மூலம் அனுமதி வழங்கப்பட்டது. இதை அடுத்து தமிழக அரசின் கொரோனா கட்டுப்பாடுகளை கடைபிடித்து பொதுமக்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என காவல்துறையினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். விளம்பர இடைவேளைக்கு பின் ஜெம் துளிகள் தொடரும். அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் உயர்தரமான முறையில் சமையல் செய்து மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்று வரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். திருமணம், சீமந்தம், கிரக பிரவேசம், மஞ்சள் நீராட்டு விழா, பிறந்த நாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம். உங்கள் ஆதரவை நாடும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். ஜெம் துளிகள் தொடர்கின்றன. விருதுநகரில் மனைவியின் நடத்தையில் சந்தேகம் அடைந்து கத்தியால் குத்தி கொலை செய்த வங்கி ஊழியரை காவல்துறையினர் கைது செய்தனர். விருதுநகர் மாவட்டம் விருதுநகர் என்ஜிஓ காலனி கம்பர் தெருவைச் சேர்ந்த 32 வயதான கண்ணன் என்பவர் திருமங்கலம் கனரா வங்கியில் கிளர்க்காக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் இவரது மனைவி கற்பகம் இருவருக்கும் 10 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்ற நிலையில் 2 குழந்தைகள் உள்ளன. இதனைத் தொடர்ந்து மனைவியின் நடத்தையில் சந்தேகப்பட்டு கற்பகத்தை கத்தியால் கழுத்தில் குத்தி கொலை செய்துள்ளார். மேலும் காவல் நிலையம் சென்று தகவல் அளித்துள்ளார். பின்னர் விரைந்து சென்ற காவல்துறையினர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக விருதுநகர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து விருதுநகர் ஊர காவல் நிலைய காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குடியாத்தம் கவுண்டனிய மகாநதி ஆற்றில் முழுமையாக ஆக்கிரமிப்புகளை அகற்றி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பட்டா மற்றும் தொகுப்பு வீடு வழங்கப்படும் என அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கவுண்டன்ய மகாநதி ஆற்றில் சமீபத்தில் பெய்த பலத்த மழையின் காரணமாக கரையோரம் வசித்து வந்த பொதுமக்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். இந்நிலையில் தமிழகத்தில் உள்ள நீர்நிலைகள் மற்றும் ஆற்று படுகைகள் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து கவுண்டன்ய ஆற்றில் வலது மற்றும் இடதுபுற பகுதியில் சுமார் 1258 வீடுகள் அகற்றும் பணியில் பொதுப்பணித்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் தரைப்பாலம் ஆற்றில் அடித்து செல்லப்பட்டதால் தற்காலிக பாலம் அமைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் ஆக்கிரமிப்பு பகுதிகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். ஆக்கிரமிப்பு முழுமையாக அகற்றப்பட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பட்டா மற்றும் தொகுப்பு வீடு கட்டித்தரப்படும் என கூறினார். பின்னர் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். ஆந்திராவில் இருந்து கடத்தி வரப்பட்ட கஞ்சா மூட்டைகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்து குற்றவாளிகளை கைது செய்தனர். ஆந்திராவிலிருந்து சென்னைக்கு கஞ்சா கடத்தி வரப்படுவதாக மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவல் குறித்து திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் நல்லூர் சுங்கச்சாவடியில்
காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து ஆந்திராவில் இருந்து சென்னை நோக்கி வரும் வாகனங்களை நிறுத்தி தீவிர சோதனை மேற்கொண்டனர். அப்போது சிறிய சரக்கு வாகனம் ஒன்றில் மூட்டை மூட்டையாக கஞ்சா இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கடத்தி வரப்பட்ட சுமார் 450 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த காவல்துறையினர் கடத்தலில் ஈடுபட்ட இருவரை கைது செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூரில் வெளிமாநில நபர்கள் தங்கியுள்ள விடுதிகளில் மாவட்ட ஆட்சியர் திடீரென ஆய்வு மேற்கொண்டார். வேலூர் மாவட்டம் வேலூர் சிஎம்சி மருத்துவமனைக்கு தமிழகம் முழுவதும் இருந்து ஏராளமான நோயாளிகள் சிகிச்சைக்காக வந்து செல்கின்றனர். இதன் காரணமாக நோய் தொற்று எண்ணிக்கை உயர்ந்து வருகிறது. இதனைத் தொடர்ந்து முழு ஊரடங்கு அறிவித்துள்ள நிலையில் வேலூரில் உள்ள பாபுராவ் தெரு, காந்தி ரோடு ஆகிய பகுதிகளில் மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியர் கொரோனா நோய் தொற்று உயர்வு காரணமாக சிஎம்சி தனியார் மருத்துவமனைக்கு சாதாரண சிகிச்சைக்கு வெளி மாநிலத்தவரை அனுமதிக்க வேண்டாம் என தெரிவித்தார். இந்த பகுதியில் விடுதிகள் அதிகமாக இருக்கு. வெளி மாநிலங்களிலிருந்து நம்முடைய மருத்துவமனைகளுக்கு வைத்தியம் பார்க்கறதுக்கு அதிகமான எண்ணிக்கையில் ஆட்கள் வராங்க. ஒரு ஒரு நாளைக்கும் 500, 600, 1000 இப்படி வந்துட்டு இருக்கிறாங்க. எல்லா விடுதிகளும் நிரம்பி இருக்கு. நம்முடைய மருத்துவமனைகளை நம்ம சொல்லியிருக்கிறோம், என்ன சொல்லியிருக்கிறோம், நீங்கள் வந்து அந்த அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் தயவு செஞ்சு கட் பண்ணிடணும். சாதாரண நோய், சாதாரண வைத்தியம் பார்க்கறதுக்கு வர நம்முடைய அப்பாயின்மெண்ட்டை கட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறோம். அதே போல் நெய்வேலி என்எல்சி சுரங்க விரிவாக்கத்திற்காக குடியிருப்பு பகுதி அகற்றம் செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலி என்எல்சியில் 3 திறந்தவெளி சுரங்கங்களில் நிலக்கரி வெட்டி எடுக்கப்பட்டு மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நெய்வேலி என்எல்சி கட்டுப்பாட்டில் உள்ள ஓம் சக்தி நகர் பகுதியில் குடியிருந்த மக்களை என்எல்சி நிறுவனம் சுரங்க விரிவாக்கத்திற்காக குடிசைகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து அப்பகுதி மக்கள் தங்களுக்கு முறையாக இழப்பீடு மற்றும் மாற்று குடியிருப்பு வழங்கிய பின் இடங்களை கையகப்படுத்துங்கள் என வாகனங்களை தடுத்து நிறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. விளம்பர இடைவேளைக்கு பின் ஜெம் துளிகள் தொடரும். அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் உயர்தரமான முறையில் சமையல் செய்து மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்று வரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். திருமணம், சீமந்தம், கிரக பிரவேசம், மஞ்சள் நீராட்டு விழா, பிறந்த நாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம். உங்கள் ஆதரவை நாடும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். ஜெம் துளிகள் தொடர்கின்றன. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு முதல்வர் அறிவித்த நிவாரணத் தொகை எந்த மாத பாதிப்பிற்கான நிவாரணம் என்று தெரியாமல் டெல்டா மாவட்ட விவசாயிகள் குழப்பமடைந்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி பகுதியில் உள்ள விவசாயிகள் முதலமைச்சர் அறிவித்துள்ள 132 கோடி ரூபாய் நிவாரணம் எந்த மாத பாதிப்பிற்கான நிவாரணம் என்று கேள்வி எழுப்பியுள்ளனர். காவிரி டெல்டா பாசன மாவட்டங்களில் விவசாயத்தை நம்பி லட்சக்கணக்கான குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றனர். இந்நிலையில் ஆண்டுதோறும் பருவமழை அளவுக்கு அதிகமாக பெய்வதால் விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டு விவசாயிகள் பாதிப்புக்கு உள்ளாகின்றனர். இதை அடுத்து இந்த ஆண்டு அக்டோபர் மாதத்தில் பெய்த வடகிழக்கு பருவமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த ஏராளமான ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த நெல் பயிர்கள் சேதமடைந்தது. அதனைத் தொடர்ந்து நவம்பர் மாதம் பெய்த மழையிலும் விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் அரசு மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் அறிவித்துள்ள நிலையில் எந்த மாதம் பாதிக்கப்பட்ட விவசாயத்திற்கு நிவாரணம் வழங்கப்படும் என்று தெரியாமல் குழப்பத்தில் இருந்து வருவதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். முதற்கட்டமா அறிவிச்சிருக்கீங்களா?
ஒன்றிய நிதி வந்த பிறகு திரும்ப எங்களுக்கு நிதி அறிவிப்பீங்களா? இந்த நிதி வந்து ஏற்கனவே இடுபொருளுக்கு 638 ரூபா அறிவிச்சிங்கல்ல, அதற்கு உள்ள நிதியா அது என்னங்கிறத முதலமைச்சர் வந்து தெளிவுபடுத்தணும், மாவட்ட நிர்வாகம் வருவாய்த்துறையும் எங்களுக்கு தெளிவுபடுத்தணும். ஒன்று, இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, மதிப்புக்குரிய பெரியவர், அரசியல் தலைவர்கள் மூத்த முன்னோடி ஐயா பொன்னாரசனுக்கு முன்னாள் ஒன்றிய அமைச்சருக்கு ஒரு ஒரு கோரிக்கை வைக்கிறேன், நான் பணிவான கோரிக்கை வைக்கிறேன். அவங்களுக்கும் நம்ம சட்டமன்ற உறுப்பினர் பானை சீனிவாசன் அவர்களுக்கும் நம்ம சட்டமன்ற உறுப்பினர் நயினானந்த். தூத்துக்குடியில் பூஸ்டர் தடுப்பூசி போடும் பணியை அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் நேரு தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் 2 தவணை தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களுக்கு பூஸ்டர் தடுப்பூசி செலுத்தும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதுவரை 18 வயதிற்கு மேற்பட்ட நபர்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில், 93% பேருக்கு முதல் தவணை தடுப்பூசி மற்றும் 52% பேருக்கு இரண்டாம் தவணை தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. மேலும் 15 முதல் 18 வயதிற்குட்பட்ட மாணவர்களுக்கு 67% தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் பூஸ்டர் தடுப்பூசி மாவட்டத்தில் 150,000 பேருக்கு செலுத்துவதற்கு தயார் நிலையில் இருப்பதாக சுகாதார பணிகள் துணை இயக்குநர் மருத்துவர் பொற்செல்வன் தெரிவித்தார். இதை அடுத்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் செவிலியர் பயிற்சி பள்ளியில் நடைபெற்ற பூஸ்டர் தடுப்பூசி மையத்தை மருத்துவக் கல்லூரி முதல்வர் நேரு தொடங்கி வைத்தார். அரசு தூத்துக்குடி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள செவிலியர் கல்லூரியில் கரோனா பூஸ்டர் தடுப்பூசி துவக்கி வைக்கப்படுகிறது, போடப்பட்டு இது 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கும் ஏற்கனவே 2 வயது டோஸ்கள் போட்டவர்களுக்கும் 1க்கும் மேற்பட்ட தொடர்நோய்கள் உள்ளவர்கள் தொடர்நோய் சிகிச்சை உள்ளவர்களும் அவர்களுக்காக போடப்பட்டிருக்கிறது. இதர் வரைக்கும் நாடு முழுக்க 140 கோடி பேருக்கு வந்து தடுப்பூசி போடப்பட்டது. இந்த பூஸ்டர் தடுப்பூசியினால் வரக்கூடிய பின்னால் வரக்கூடிய வைரஸ் நோய்களை வந்து தடுத்து கொள்ள முடியும். தூத்துக்குடி மக்கள் அனைவரும் இந்த முயற்சியினை. கச்சனம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அடுத்துள்ள கச்சனம் தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கியில் கடன் வழங்குவதில் முறைகேடு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் சார்பில் நிர்வாகத்தை கண்டித்து கச்சனம் கடைவீதியில் இருந்து பேரணியாக சென்று தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கி முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், மேலும் முறையான கடன் பெற்றவர்களின் பட்டியல் வெளியிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் ஒன்றிய பொருளாளர் சிவக்குமார், மாவட்ட செயற்குழு உறுப்பினர் முருகானந்தம், ஒன்றிய செயலாளர் கதிரேசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கோவை வெள்ளலூர் பகுதியில் பெரியார் சிலையை அவமரியாதை செய்தவர்களை கண்டித்து கோபி திராவிட கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோவை மாவட்டம் வெள்ளலூர் பகுதியில் அமைந்துள்ள தந்தை பெரியார் சிலைக்கு கடந்த சில தினங்களுக்கு முன்பு மர்ம நபர்கள் செருப்பு மாலை அணிவித்து அவமரியாதை செய்தனர். இதை அடுத்து பல்வேறு கட்சித் தலைவர்களும் பெரியார் சிலை அவமதிப்பிற்கு கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் திராவிடர் கழகம் சார்பில் பெரியார் சிலையை அவமதித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பேருந்து நிலையம் அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 30க்கும் மேற்பட்ட திராவிடர் கழக தொண்டர்கள் கலந்து கொண்டு பெரியார் சிலையை அவமதித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஊசிலம்பட்டியில் நகராட்சி சார்பாக பொதுமக்களுக்கு பிளாஸ்டிக் ஒழிப்பு மற்றும்
மஞ்சப்பை வழங்கும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. மதுரை மாவட்டம் ஊசிலம்பட்டியில் நகராட்சி சார்பாக பிளாஸ்டிக் ஒழிப்பு விழிப்புணர்வு முகாம் நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதில் தமிழக அரசின் பிளாஸ்டிக் ஒழிப்பு விழிப்புணர்வு பொதுமக்களிடையே ஏற்படுத்தும் விதமாக நகராட்சி ஆணையாளர் பாஸ்கரன் தலைமையில் நகராட்சி பொறியாளர் முத்து முன்னிலையில் நடைபெற்றது. இதில் சுகாதார ஆய்வாளர்கள் சிவகுமார், சசிகலா மற்றும் நகராட்சி அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்த பிளாஸ்டிக் ஒழிப்பு முகாமில் பொதுமக்களுக்கு இலவசமாக மஞ்சப்பை வழங்கப்பட்டது. இதை அடுத்து ஏராளமான பொதுமக்கள் ஆர்வத்துடன் மஞ்சள் பைகளை வாங்கி சென்றனர். இத்துடன் ஜெம் துளிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் துளிகளை காண இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.